ஓசிடிக்கு வணக்கம் மக்களே. டே போர் அன்னைக்கு நடந்த சிறப்பான சம்பவங்கள் என்னென்னு பார்த்தா, சம்பவம் நம்பர் 1, பாப்புலாரிட்டி டாஸ்க்ல கூல் சுரேஷ் பூர்ணிமா ரெண்டு பேரும் மோதிக்க, கூல் சுரேஷ் அவர்கள், எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது ஆனா தோராயமா 99 மில்லியன் பேர் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பயங்கர கான்பிடென்டா சொல்ல, ஓ காட், இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கான்பிடென்டா, எல்லார் வாழ்க்கையிலயும் இவ்வளவு கான்பிடென்ட் வேணும் அப்படின்னு பிரதீப் மோட்டிவேஷன் கோட்ஸ போட, ஹடடா, ஆனா டாஸ்க வின் பண்ணது நம்ம டான்சர் மணிதான், வட போச்சு. சம்பவம் நம்பர் 2, அடுத்து நம்ம பிரதீப், எனக்கு தூக்கமே வரலப்பா, என்ன சுத்தி எல்லாரும் சாவடிக்கிறாங்கன்னு ஐஷூட்ட போய் சிம்பத்திய கிரியேட் பண்ணாரு. ஆனா சிம்பத்தியா கூட ஆட்டிடியூடோட கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒருத்தரால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். சம்பவம் நம்பர் 3, நேத்து வச்ச வெயிட் டாஸ்க்ல எப்படி ஜெயிக்கலாம்னு பேசிட்டு இருந்தப்போ, நம்ம தோத்துட்டா கூட பரவாயில்ல, அப்பதான் எல்லாரும் மேக்கப் கிட்டையும் எடுத்துப்பாங்க, பொண்ணுங்களை அப்பதான் மேக்கப் இல்லாம பாக்க முடியும்னு பிரதீப் சொன்னாரு. அப்பதான் பசங்க வெளியில பொண்ணுங்களோட மேக்கப் பார்த்து ஏமாந்து அவங்களுக்கு ஓட் போட மாட்டாங்கன்னு பிரதீப் சொன்ன ஒரு விஷயம் வீட்டுல தீயா பரவிச்சு. இதையெல்லாம் கேட்ட மாயா, பூர்ணிமா, அக்ஷயா எல்லாம் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜோவிகா மட்டும், என்னோட ஒரிஜினாலிட்டிய நான் இழக்க மாட்டேன், இதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டி, மேக்கப்ன்றது ஒரு ஆர்ட் தான், சோ என்னால மேக்கப் ரிமூவ் பண்ணவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் பிரதீப், கூல் சுரேஷ், விஷ்ணு இவங்க எல்லாம் பேசிக்கிட்ட இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல டவுட் இல்ல. கமல் சார் ஒரு எபிசோட்லயும் நிச்சயமா இந்த விஷயத்த பத்தி பேசதான் போறாங்க. ஃபைனலி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்களோட கடனை திருப்பி கட்ட ஒரு டாஸ்க் வச்சாரு பிக் பாஸ். ஒருவேளை அந்த கேம்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கடன்ல இருந்து 18,000 ரூபாய் கழிச்சிருவாங்க. ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க மொத்த துணியவும் பிக் பாஸ் வாங்கிப்பாரு. அவங்க அப்ப போட்டிருந்த அந்த டிரெஸ் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு இன்னும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த டாஸ்க்ல தோத்து போயிட்டாங்க. சோ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்த எல்லா ஹவுஸ்மேட்ஸோட டிரெஸ்ஸும் பறிக்கப்பட்டது. சோ இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரி வித்தியாசமா நடக்க போதுன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க OCD சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.